வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்மளுடைய லாக்கர் வெப்சைட்டில் ஒரு போஸ்ட்டோ இல்லைன்னா ஒரு பேஜையோ பாஸ்வேர்டு கொடுத்து லாக் பண்ணி வைக்கலாம். அதை நம்மளுடைய கஸ்டமர் அல்லது கிளைண்ட்டுக்கு அந்த பாஸ்வேர்டை இமெயிலில் அனுப்பி இல்லைன்னா ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ணி அந்த பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணால் மட்டும் அவங்கள பார்க்க வைக்கலாம். அதுக்காக நம்ம ஒரு போஸ்ட்டையோ இல்லைன்னா ஒரு பேஜையோ பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எப்படிங்கிற ஒரு வழிமுறையை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். முதல்ல நம்ம கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். அதில் பிளாக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். வியூ பிளாக்கு கொடுத்துக்கிறதேன். அதில் எந்த போஸ்ட்டை நம்ம பாஸ்வேர்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து காமன் கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷனுங்கிற ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அது வேல்யூபிள் போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டை நம்ம டெமோவுக்கு எடுத்துக்கிறோம். அந்த போஸ்டில் ஒரு பார்ட்டை காப்பி பண்ணிக்கிறோம். நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணி புதுசாக ஒரு போஸ்ட்டை உருவாக்குவோம். அதில் நம்ம காப்பி பண்ண கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த போஸ்ட்டுக்கு ஒரு பட்டனை ஆட் பண்ணணும். அதுக்கு ப்ரௌசரில் புது டேபை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் கூகுள் இமேஜை செலக்ட் பண்ணி ஐநவுங்கிற பட்டனை சேர்ச் கொடுப்போம். பிஎன்ஜிங்கிறது டிரான்ஸ்பரண்ட் இமேஜ், அதனால் பிஎன்ஜி இமேஜ் எடுத்து பார்க்குறேன். அதில் பைனோங்கிற நிறைய பட்டன்ஸு தெரியும். அதில் ஒன்று சாம்பிளுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அதுக்கு தலைப்பு டெமோன்னு கொடுத்துக்கிடுவோம். போஸ்டோட மேலே டூல் பாரில் இன்சர்ட் இமேஜ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண பைனோங்கிற பட்டன் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறோம். கண்டென்ட்டுக்கு கீழே பைனோன்னு சொல்லி ஒரு பட்டனை ஆட் பண்ணுவோம். அதில் மேலே டூல்ஸில் செயின் படம் போட்டு இன்சர்ட் லிங்க்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம எந்த போஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணமோ அந்த போஸ்ட்டோட யூஆர்எல் லிங்கை காப்பி பண்ணி பைனோங்கிற பட்டனுக்கு ஹைபர் லிங்காட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த போஸ்ட்டை பப்ளிஷ் கொடுக்குவோம். இப்போ நாம எந்த போஸ்ட்டை ப்ரொடக்ட் பண்ணணுமோ அந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் வியூ மோடு கம்போசர் மோடில் இருந்து HTML மோடுக்கு மாற்றிக்கிடணும். அதை பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் கர்சரை ஸ்டார்டிங் டெக்ஸ்ட்டு கொண்டு போய் ஒரு என்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு லைன் ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்கு பிறகு நான் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை காப்பி பண்ணி
இந்த இடத்துல கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம். நான் இந்த போஸ்ட்டுக்கு பாஸ்வேர்டாக 1-6 போட்டிருக்கிறேன். அதை வேணால் எடிட் பண்ணி நம்ம எந்த பாஸ்வேர்டு வேணாலும் மாற்றிக்கிடலாம். அதில் எந்த இடத்துலலாம் 1-6 இருக்குதோ, 1-2-3-4-5-6ன்றதோ, அந்த இடத்துலலாம் வேறு என்ன பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணணுமோ அந்த பாஸ்வேர்டாக போட்டுக்கிடலாம். இந்த போஸ்ட்டையும் அப்டேட் கொடுத்து வெளியே வந்துடுவோம். அந்த போஸ்டோட ரைட் சைடில் கண்ணு படம் போட்ட வியூ போஸ்ட்ன்னு இருக்கும், அந்த பட்டனை ரைட் கிளிக் கொடுத்து லிங்கை காப்பி பண்ணிக்கிடுவோம். இப்போ டெமோங்கிற அந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். அது HTML வியூ மோடில் இருக்குது, அதை கம்போஸ் மோடுக்கு மாற்றிக்கிட்டு அதில் கீழே பைனோங்கிற பட்டன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு இன்சர்ட் லிங்காட்டு நம்ம அந்த காப்பி பண்ணியிருக்க லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த போஸ்ட்டையும் அப்டேட் கொடுத்து வெளியே வந்துடுவோம். இப்போ வியூ பிளாக் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதில் நம்ம லாஸ்ட்டாக எழுதின டெமோங்கிற போஸ்ட்டு ஃபியூச்சர் போஸ்ட்டில் இருக்குது, அதை ரீட் மோர் கொடுத்து போஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ அதில் கீழே பைனோங்கிற பட்டனை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாஸ்வேர்டு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ப்ரொடக்ட் பண்ண போஸ்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பேக்கில் கொடுத்து பாஸ்வேர்டை மாற்றி கொடுத்து பார்ப்போம். 1-2-3-4-5-7 கொடுக்குறேன், 6 பதிலாக. இப்போ இந்த பேஜ் டஸ் நாட் எக்ஸிட்னு சொல்லிட்டு வருது. மேலே யூஆர்எல் அட்ரஸ் யூஆர்எல்னு கிடக்கு. யூஆர்எல்னு ஒரு போஸ்ட் இல்லைன்னு சொல்லி காட்டுது. பிளாக்கரோட ஹோம் பேஜ் அட்ரஸை காப்பி பண்ணிடுவோம். இப்போ நம்ம பிளாகருக்கு வந்து எந்த போஸ்ட்டை ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த போஸ்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். அதை HTML வியூ மோடில் வச்சுட்டு அந்த ஜாவா ஸ்கிரிப்டில் லொக்கேஷன் HREF அப்படின்னு கிடக்கும், அதில் யூஆர்எல்னு இருக்கும், அந்த இடத்துல நம்ம பிளாக்கரோட ஹோம் பேஜோட அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அப்டேட் கொடுத்து வெளியே வந்துடுவோம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 1-2-3-4-5-8 6 பதிலாக 8 கொடுத்து பார்க்குறேன். ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்தாச்சுன்னா எந்த போஸ்ட்டை நம்ம ப்ரொடக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த போஸ்ட்டு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பேஜ் ஒரு போஸ்ட்டோ நம்ம தனியாட்டியாக எழுதியிருந்தோம்னாச்சுன்னா அந்த போஸ்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். அவ்வளோதான், முடிஞ்சது. பிளாக்கரை பற்றி கண்டினியூவாகிட்டு நம்ம யூடியூப் சேனலில் நிறைய கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். மற்ற பாட்டுகளையும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க தமிழ்.